வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நேற்று அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கப்புறம் இன்னைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து அந்த இமேஜை எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆர்ஆர்பி ஏஎல்பி தேர்வுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 30 ஸ்க்ரீன்ஷாட்டே இருக்குது. நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறோம், நீங்களே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதற்கு முன்னாடி என்ன நமக்கு தேவை அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்க சொல்லிடுறேன். இப்போ உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? 10th ஐடிஐ இல்லைன்னா 10th டிப்ளமோ இல்லை 10th இல்லைன்னா இன்ஜினியரிங் இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஃபோட்டோ, அடுத்து உங்களுடைய சைன். இப்போ ரீசெண்ட் எடுத்த ஃபோட்டோ வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 காப்பியும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்கயா. ஃபர்தர் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வந்து என்னதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபியூச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இப்போ ஃபோட்டோ எடுக்கிறத சும்மா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு 12 காப்பி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ 10th ஐடிஐ முடிச்சிருக்கீங்களா, இல்லை 10th டிப்ளமோ முடிச்சிங்களா, இல்லை 10th இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வயது வரும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 18 to 30, இதே ஓபிசினா 18 to 33, இதே இது எஸ்சிஎஸ்சினா 18 to 35. ஸோ எந்த தேதியை பொறுத்து, 1/7/2022 பொறுத்து. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, மொத்தம் எவ்வளோ வேகன்சி? 5696 வேகன்சி. ஓகேங்களா? ஸோ ஓகே, வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள் நீங்கள், ஸோ அப்ளை ஆன்லைன் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே பாருங்கள் டவுன்லோட் ஃபார்மேட்ஸ் இருக்கும், இங்கே அப்ளைன் இருக்கும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஃபார்மேட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேவா? டவுன்லோட் ஃபார்மேட்ஸ் வந்து பார்த்தோம் என்னென்னா பாருங்கன்னா, எஸ்சி எஸ்டி ஓபிசி ஓபிசி டிக்ளரேஷன், அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் இபிசிக்கு, அதே மாதிரி இடபிள்யூஎஸ்க்கு, அடுத்து மைனாரிட்டி டிக்ளரேஷன், அடுத்து ஏஎல்பி விசன் கார், அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன், லசிக் டிக்ளர்ஸ், இது மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கும். இந்த ஃபார்மேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், அதை எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஓபி சர்டிஃபிகேட்டும் வாங்கி தான் ஆகணும், வழி கிடையாது. ஏன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட் நம்பர் யார் கொடுத்தாங்க சொல்லி டீட்டெயிலாம் கேட்குது. ஸோ அதனால் ஓபிசி கேட்டகரி நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டினால் கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வேணும். ஓகேவா? ஸோ அனைத்து சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரி இருக்கீங்களோ ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஓகே, இப்போ அப்ளை பண்ணுறதை கிளிக் பண்ணும். இப்போ அப்ளை பண்ணுறதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ரெண்டு காட்டும். என்ன காட்டும்? கிரியேட் ஆன் அக்கௌண்ட், ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ தான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் நம்ம. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க, கிரியேட் ஆன் அக்கௌண்ட் கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்ஆர்பிக்கு தான் அப்ளை பண்ண முடியும், அதாவது ஒரே ஒரு ஜோனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 1 அப்ளிகேஷன் பெர் கேண்டிடேட்ஸ், அதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபா. யார் யாருக்கு? ஜென்ரல் கேட்டகரி ஓபிசிங்கெலாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா ஃபீஸ் வரும். இதில் 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணுவாங்க. 400 எப்போ ரீஃபண்ட் பண்ணுவாங்க? நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு சிபிடி முடித்தா தான், எழுதினா தான் அந்த 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனு ஃபீமேலு டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டிஸ் அது மாதிரி இபிசி இவங்களும் பார்த்தீங்கன்னா 250 ரூபா தான், அவங்களுக்கு 250 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட் பேங்கிங் இல்லை கார்டு டெபிட் கார்டு யூபிஐ இது எதுலாம் என்ன பண்ணலாம், ஃபீஸ் பே பண்ணலாம். அதே மாதிரி இதோட ஜிஎஸ்டி நீங்கள் கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் பார்க்கும்போது நீங்கள் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணுவீங்க, சைனு ஸ்கேன் பண்ணுவீங்க, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட். ஓகேவா? அதை நீங்கள் என்ன பண்ணணும், இது பண்ணால் அப்லோட் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஃபோட்டோ சைனு எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒவ்வொன்றுக்குமே சைஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோ அப்படின்னா 30 to 70 KB இருக்கணும், அதே மாதிரி சைன் அப்படின்னா 30 to 70 KB இருக்கணும், அதே மாதிரி எஸ்சி எஸ்சி சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃப் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இது எவ்வளோ இருக்கணும், 500 KB தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது பார்த்தா உங்களுக்கு நார்மல் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தா மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருங்க, ஏன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், லாக்இன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து இது கீழே வந்தோம் அப்படின்னா, ஸோ நிறைய டேஸ் அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துட்டு திரும்ப ரீசெட் பண்ணுவோம், என்ன பண்ணலாம், பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்களா, இந்த இதை என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணி ப்ரொசீட்னு கொடுங்க. ஸோ கொடுத்துன்னு உங்களுக்கு என்ன ஆகும், இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் என்ன இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு
கரண்ட்லி டிபார்ட் பை எனி ஆர்ஆர்சி ஆர்ஆர்சி ஏதாவது நீங்கள் தகுதி நீக்கம் பண்ணிக்கனு கேட்பாங்க. ஸோ இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துருங்க. அதே மாதிரி லாஸ்ட் சிக்ஸ் சர்ஜரி இருந்தால் இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துருங்க. அதே மாதிரி பிடபிள்யூபிடி இருந்தால் இருக்குன்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. ஸோ மேக்ஸிமம் இல்லை, மேக்ஸிமம் இல்லாதவங்க தான் இருப்பீங்க, ஓகேங்களா? நோன் கொடுத்துருங்க. அடுத்து கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி என்ன கொடுப்போம், இந்தியன் அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய நேம், ஓகே, அதே மாதிரி இங்கே உங்களுடைய ரீடே ஃபுல் நேம், ஓகே, இங்கே அடிக்கிறது அதே மாதிரி அடிங்க. அடுத்து உங்களுடைய பேர் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணிக்கிங்களா, ஓகேவா? சேஞ்ச் பண்ணியிருந்தனா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துருங்க, ஓகேங்களா? அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஓகேவா? டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டுனா அது உங்களுடைய மார்க்ஷீட்டில் உள்ளதுபடி, உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் உள்ள மார்க்ஷீட்டில் உள்ளதுபடி நம்ம டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. ஸோ அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் எனக்கு கொடுங்க, ஓகேவா? இங்கே டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இங்கே டேட் ஆஃப் பர்த் டைப் அடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய ஜெண்டர், அதே மாதிரி ரீசெலக்ட் ஜெண்டர், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் இருக்கும், உங்களுடைய மதர்ஸ் நேம் இருக்கும். அடுத்து ஆதார் வெரிஃபிகேஷன், ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து வெரிஃபை யூஸிங் ஆதார்னு கொடுங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் காட்டும், நீங்கள் முன்னாடி கொடுத்த டீட்டெயிலும் இந்த ஆதார் டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா உங்கள் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குமா கரெக்டாக காட்டும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய என்ன பண்ணலாம், வெரிஃபை கொடுத்துட்டீங்கன்னா இது முடிஞ்சிடும், ஓகேவா? சப்போஸ் உங்கள்கிட்ட ஆதார் இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவன் ஆதார் கார்டு கொடுத்து உங்களுடைய ஏதோ ஒரு ஐடி ஃபுல் பண்ண அப்படிலாம் நீங்கள் கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ஆதார் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து இது ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஏன்னா இதை பேஸ் பண்ண என்ன பண்ண போகிறோம், லாகின் பண்ணி பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ உங்களுடைய மெயில் அட்ரஸ், ஓகே, மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு ஜென்ரேட் இமெயில் ஓடிபி கொடுங்க. உங்கள் மெயிலுக்கு ஓடிபி வரும், ஸோ அந்த ஓடிபியை இதில் கொடுங்க, ஓகே. ஆறு நம்பர் வரும், அதை கொடுத்துருங்க. ஸோ அதை முடித்ததுக்கப்புறம் மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஜென்ரேட் மொபைல் ஓடிபி கொடுங்க, அது ஒரு ஆறு நம்பர் வரும், அதையும் கொடுத்துருங்க. கொடுத்து முடித்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு எப்படி போடணும் பார்த்தீங்கன்னா அதில் கேபிட்டல் லெட்டர் இருக்கும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், நம்பர் இருக்கணும். இது நாலுமே கம்பைன் ஆகி வர மாதிரி தான் போடணும். கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 8 லெட்டர்ஸ்லேருந்து நீங்கள் போட்டுக்கலாம். மினிமம் எத்தனை இருக்கணும், 8 டிஜிட் இருக்கணும். கேப்ஸு, ஸ்மாலு, ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர், இதில் அனைத்துமே சேர்ந்து தான் இருக்கணும். அதே பாஸ்வேர்டு கொடுங்க, அதே என்ன பண்ணும், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதையே கொடுங்க. கொடுத்துட்டு கீழே உள்ள கேப்ச்சாவை இங்கே அடிங்க. ஸோ அடிச்சுட்டு ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஐடி கிரியேட் ஆயிடும். அப்போ லாகின் ஐடி கிரியேட் ஆயிடுச்சுன்னா லாகின் ஐடி என்ன சார், அது ஒன்றும் கிடையாது, உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் அட்ரஸ், இதுதான் லாகின் ஐடி. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்தது தான், ஓகேங்களா? அப்போ இதை வச்சு என்ன பண்ணால் நம்ம லாகின் பண்ணிக்கலாம், ஓகே? அப்போ லாகின் பண்ணுவோம், ஓகே. இப்போ நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால ஆல்ரெடி ஹேவ் ஆன் அக்கௌண்ட்ஸ், இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம லாகின் பண்ணலாம், ஓகேவா? ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? சில பேருக்கு அப்ளை பண்ணி முடிச்சு டேட்டா அந்த லாகின் ஐடி வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்து ஓப்பன் பண்ணி வந்துக்கலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி லாகின் பண்ணி வரலாம், ஓகே. லாகின் பண்ணுவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஃபஸ்ட்டு காட்டும், ஓகே. இதெல்லாம் சொல்ல பார்த்தீங்கன்னா ஒன் அப்ளிகேஷன் தான் போட முடியும். கிட்டத்தட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், 13 ரீஜினல் இந்தியன் லாங்குவேஜை நீங்கள் தேர்வு எழுதலாம், ஓகே. அதில் தமிழும் உங்களுக்கு இருக்குது, ஓகேவா? ஓகேவா? ஸோ தமிழ் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதுங்க, ஓகே. இது பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஓகேவா? இங்கே கேட்பாங்க. ஸோ இது கிளிக் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோன்லாம் காட்டும், என்னென்ன ஜோன்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் சென்னை அப்படின்னா சென்னை கொடுங்க, இல்லை வேறு ஏதாவது ஜோன் அப்ளை பண்ணால் அந்த ஜோனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளைன்னு கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ சென்னைன்னு கொடுத்து என்ன பண்ணுங்கள், கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் உங்களுக்கு கீழே காட்டும் போஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சன் லோகப்பயில் இருக்கிறேன். ஸோ அது ஒன்று தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஸோ அந்த ஒன்றை கிளிக் பண்ணுங்கள், இங்கேயும் அக்ரே கொடுத்துருங்க, நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கல்ல, ஸோ அதோட டீட்டெயில்ஸும் பார்த்தா உங்களுக்கு வந்து நின்றுக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம எடிட் பண்ண முடியாது. இப்போ கீழே உள்ள தகவல் என்னாருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, ஓகே, அதே மாதிரி ஒரு ரிலீஜியன், அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜை தேர்வு எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன், அதாவது தழும்புகள் மற்றும் எங்கே இருக்கும் சொல்லுவாங்க, ஸோ அது மாதிரி ரெண்டுமே கொடுத்து வச்சுக்கோங்க. ஐடென்டிஃபிகேஷன் ஒன்று, ஐடென்டிஃபிகேஷன் ரெண்டு. ஸோ ரெண்டுமே கொடுத்து வச்சுட்டு, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, ஓகே, கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா ஓபிசி டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி அப்படின்னா, ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் யார் கொடுத்தாங்க, எந்த தேதியில் கொடுத்தாங்களாம் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி ட்ராவல் பாஸ் அப்ளை பண்ணுறீங்க, அதை ஃப்ரீ பாஸ் அப்ளை பண்ணணும், ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சர்டிஃபிகேட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ், ஸோ அட்ரஸ் கொடுத்துட்டு, ஸோ நீங்கள் இதே அட்ரஸ் தான் பெர்மனெண்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா இதை டிக் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பெர்மனெண்ட் அட்ரஸ் வேறு எதாவது நீங்கள் கொடுத்துக்கலாம், ஓகேவா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க, ஓகே. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, ஓகேவா?
இல்லை நீங்கள் பிடபிள்யூபிடி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா இபிசி, அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கீங்களா? ஸோ அப்படி இருந்தால் என்ன பண்ணலாம், இங்கே கொடுத்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் ஆல்ரெடி ரயில்வேல ஒர்க் பண்ணுறீங்களா கேட்டால் இருக்குன்னா இருக்குன்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. ஸோ அதே மாதிரி சிசிஐ, ஓகே, இது முடிச்சு என்ன பண்ணலாம் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் நீ கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் எதுலேயுமே இது வரலன்னா லோன் கொடுத்து வந்துருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் கூட அப்ளை பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் அந்த ரீஃபண்ட் ஆகக்கூடிய பணம் எந்த அக்கௌண்ட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த அக்கௌண்ட் நம்பர் தான் நீ கொடுங்க, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுக்கும். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய பேர், அக்கௌண்ட் நம்பர், அந்த அக்கௌண்ட் நம்பர் திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பண்ணிட்டு உங்களுடைய பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துட்டு கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுடைய பேங்க் நேமும் உங்கள் பேங்க் அட்ரஸும் பக்கத்தில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த பண்ணலாம், சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதி கேட்பாங்க. ஸோ ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து கொடுப்போம். ஸோ உங்களுக்கு நம்ம ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்டு என்ன போர்டு எப்போ பாஸ் பண்ணோம், உங்களுடைய ரோல் நம்பர், இதெல்லாம் சர்டிஃபிகேட் வச்சு என்ன பண்ணி ஃபில் பண்ணிடுவீங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஆர்ட் கொடுத்துட்டு ஐடியா இல்லைனா டிப்ளமா இல்லை இன்ஜினியரிங் சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுப்பீங்க. ஸோ முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டு, ஓகே, ஃபோட்டோ சைன் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணு சொல்லிக்காங்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ இன்ட்டு கொடுத்துக்கலாம், அது மாதிரி அப்லோட் பண்ணக்கூடாது. இந்த டிக் கொடுத்துக்கலாம், இப்படி தான் அப்லோட் பண்ணணும். அப்போ ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணுறா பாருங்க. ஸோ நம்முடைய முகம் இவ்வளோ தெரியணும், மேலே வந்து என்ன ஆகும், பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணும். ஓகேவா? எப்படி இருந்தால் தான் சரி. இந்த மாதிரி முகத்து ஃபுல்லாக இருக்கக்கூடாது, நம்ம சைடு ஓரமாக இருக்கக்கூடாது, கண்ணாடி போடக்கூடாது, இந்த முடி வந்து ஒரு கண்ணை மூடுற மாதிரி இருக்கக்கூடாது. பேக்ரவுண்டில் வேறு எதுவும் வைக்காதீங்க. ஓகேவா? போயிட்டே வச்சுக்கோங்க, வேறு எந்த பேக்ரவுண்டும் வைக்காதீங்க. சதவீதம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி பேக்ரவுண்டில் வைக்காதீங்க. சதவீதம் ஃபோட்டோ தெளிவாக இருக்கணும், சேடு விழக்கூடாது, இந்த மாதிரி கேப் எதுவும் போடக்கூடாது. ஸோ அதுதான் என்ன பண்ணுறாங்க, சாம்பிள் இது கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன சைஸ் தான், 30 KB to 70 KB என்ன இருக்கணும், ஃபோட்டோ இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ரூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இது ஃபோட்டோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைன், இந்த சைன் வந்து 30 to 70 KB இருக்கணும். இதை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு அப்லோட் அண்ட் சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் வந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் எக்ஸாம் டேட் ஃபார் பார்ட் பி ஆஃப் CPT 2. ஓகே, நமக்கு தெரியும் CPT 1 வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான். ஓகேவா? மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், GK 75 கொஸ்டின் கேட்கப்படுறது நார்மல். அதுமாதிரி செகண்ட் CPT 2 வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ இருக்கு, பார்ட் பி இருக்கு. பார்ட் ஏல மேக்ஸ், ரீசனிங், பேசிக் ஆஃப் சயின்ஸ், இன்ஜினியரிங் கேட்பாங்க. ஓகே, பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரேட் சம்மந்தமாக கொஸ்டின் வரும். அதனால அந்த ட்ரேட் நீங்கள் என்ன பண்ணும், செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்கு, பார்ட் பிக்கு மட்டும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜோன் செலக்ட் ஆகிருக்குன்னு காட்டும். ஓகேவா? இப்போ ஆர்எம் சென்னை தான் செலக்ட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் மாற்றி நினைச்சா இங்கே கூட என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேஞ்ச் கொடுத்து கூட மாற்றிக்கலாம், இல்லைன்னா ஆர்எம் சென்னை விட்டுலாம். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டன்ட் லோகோ பைலட். ஓகே, கொடுத்துட்டு என்னது ஐ ஹேவ் எக்ஸ்டென்ட் ப்ரிஃபரன்ஸும் கொடுத்துட்டு கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா ப்ரீவியூக்காக சொல்லும். ஓகேவா? ப்ரீவியூ கிளிக் பண்ணால் உங்களுக்கு மாதிரி காட்டும். இதில் கொடுத்துட்டு ஸோ டிக்ளேர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம், டிக் பண்ணுவோம். ஸோ இங்கே அது ஆல்ரெடி டிக்ளேர் தான் இருக்கும். இங்கே டிக் கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம், சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்தாச்சு, நம்ம எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. ஓகேவா? நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு, அது மாதிரி கல்வி தகுதி கொடுத்தாச்சு, ஃபோட்டோஸ் என்ன அப்லோட் பண்ணியாச்சு, கம்ப்யூட்டர் சர்வீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. சப்மிட் கொடுத்துருங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டினா 250 ரூபா, உமன்ஸுக்கு 250 ரூபா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனு இவங்களாம் 250 ரூபா வரும். இது இல்லாமல் ஓகேங்களா, நம்ம ஜென்ரல் ஓபிசி அதனாவது 500 ரூபா வரும். ஓகேவா? ஸோ அது கம்யூனிட்டை பொறுத்து வரும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்க, இங்கே காட்டும், இங்கிட்டும் தனியாக காட்டும். ஓகேவா? இங்கே என்ன பண்ணுவோம், சைடில் உள்ள அந்த பே நம்ம கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, என்ன இருக்கும், ஸோ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ, நெஃப்ட், எஸ்பிஐ, பிரான்ச் பேமெண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், டீட்டெயில்ஸ் கொடுத்து என்ன பண்ணலாம், நீங்கள் பே பண்ணிடலாம். ஸோ பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். சக்ஸஸ்ஃபுல்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், பேமெண்ட் ரிசிப்டி எடுத்துக்கலாம், அப்ளிகேஷன் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு என்னது, ஓகே வாங்கி முடிஞ்சிடும். ஓகே, அவ்வளோதான்ப்பா. ஓகே, இவ்வளோ என்னது, ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே ஸ்கிரீன்ஷாட்டாக எடுத்துனது சொல்லியாச்சு. நீங்களே டேரெக்டாக வீட்டில் அப்ளை பண்ணாலும் சரியில்லை, ஒரு சென்டருக்கு போய் அப்ளை பண்ணவும் உங்களோட ஐடியா கரெக்டாகவே நல்லாவே தெரியும். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணட்டும். நன்றி.